வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சமையல். இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்யலாம் பார்ப்போம். வெண்டைக்காயை வச்சு வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் தயிர் பச்சடி, வெண்டைக்காய் தக்காளி பச்சடி, வெண்டைக்காய் ஃப்ரை கூட செய்யலாம். ஆனால் இது எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வெண்டைக்காய் மசாலாவை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெண்டைக்காவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. இன்னைக்கு வெண்டைக்காய் வாங்கினீங்கன்னா அதை இன்னைக்கு வெளியவே வச்சுட்டு நாளைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. இந்த வெண்டைக்காய் மசாலாக்கான மசாலாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டு பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ரெண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதும் ஆற வச்சு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சா போதும். இப்போ வாணலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்து இது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு சேர்க்கலன்னா இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காயில் ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையே இல்லை பாருங்கள். நீங்களும் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய் தூள், ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். சிம்லே வச்சு வதக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ரெண்டு மூணு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு மூடி போட்டு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நீங்கள் வேக விடலாம். இப்போ நம்ம சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேவைன்னா லாஸ்ட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிக்கோங்க. 200 கிராம் வெண்டைக்காய்க்கு ஒரு பெரிய தக்காளி போதும். அதுக்கு மேலேனா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த சுவையான வெண்டைக்காய் மசாலா சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.